श्रुति स्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरम लोकशंकरम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वर गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। आदिशंकर पेल और सत्संग अदिशंकर धर्म एल्म परपे और कईकर्य नमुक यद नु नापा नमक एव वाट रिलवेंट फार अमे नमियाम कलियो आरंभ काल 5000 इयर्स आयु कल अंजायर वर्ष 5000 इयर्स पाड़पड़ा इन अंजाय वर्ष कहती सिचुएशन जोजन पड़ी पा भयम अंतमे अभी कवल नम्बर आना अभी कवपांग स्वामी ना बदल वी अब கல்கி அவதாரத்தை பற்றி சொல்கிறபோது இன்னும் 175,000 வருஷம் கழித்து கல்கி அவதாரம் நடக்கும். கல்கி அவதாரம் எங்கே நடக்கும் அப்படின்னா திருநெல்வேலியில் தாமிரபரணி கரையில் நடக்கும். அங்கே ஒரு சத்பிராமணர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு குழந்தையா கல்கி பிறப்பார் அப்படின்றது. அப்போது 178,000 178,000 இயர்ஸுக்கு அப்புறமா और सत्प्रामणर और मूलम स्वामी अवतारम पड़वानुरी अब अर्म नमें कुमे तव अहिंज इंो धर्म उलहत क्षेम उलहत त्यागमें ना और कड़ा प्रमण ना अभी एक्सट्रा वे उम्मीद उलहत त्यागम उलहत वाड़ों तनक रोम कुछ रोम त्यागर अभी त्यागमें प्राण अंत और नाण वाक्य धर्म वादा उलहत परम सौख्यम क्षेम उप्राण कल की अवतारे कल की अंदमि प्राण कुछ महाविष्णु दशावतार पतावान कल की अवतार अभी वरपोर अभी भागवत அதனால் நம்ம வந்து டெஸ்பேர் ஆக வேண்டாம். ஐயோ நிச்சயமாக நமக்கு சுவாமி ஒன்றும் நம்ம விட்டுற போகிறது இல்லை. நல்ல தர்மங்கள் நல்ல விஷயங்கள் சொல்ல தான் போகிறான். அந்த நல்ல தர்மங்கள் நமக்கு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சத்சங்கங்கள் ரொம்ப அவசியம். சத்சங்கங்கள் பண்ணுற அந்த காரியங்கள் எடுத்துட்டேன்னா அப்போ அது உள்ளே நுழையிற போது பத்திரம் கருணையை சொல்லி தான் உள்ள சுவாமி வர வைக்கிறான். நகர்மனாக சொல்கிறான். இதெல்லாம் நமக்கு ஓ இப்படிலாம் சொல்லணும், சுவாமி வந்தால் சன்னியாசி வந்தான்னா அவர் நகர்மனாக சொல்லி அவரை வரவேற்கணும். இது ஒரு பெரிய தர்மம் இல்லையா? இது நமக்கு தெரியறது இல்லையா? நகர்மனா என்ன சொல்கிறது? நகர்மனா ந பிரஜயாதனி ந தியாகே நீகே அமிர்தத்வமானது. இதுதான் இப்படி சொல்கிறது. நகர்மனா செய்யக்கூடிய கர்மாவாலே இல்லை ஈஸ்வரன் அடையிறது, ஞானத்தை அடையிறது. எதனால் முதல்ல எதனால் இல்லைங்கிறது சொல்லிட்டு இருக்கு. கர்மனா செய்யக்கூடிய காரியங்கள்னால இல்லை. என்ன பிரஜையா நமக்கு பிறக்கிற குழந்தையினால அது அடைஞ்சிருவோமா? அதுவும் இல்லை. நான் தனேன பணத்தினால் அடைஞ்சிருவோமா? அதுலேயும் இல்லை. சுவாமி மனசை நல்ல பிரஜைகளாலேயோ நல்ல தர்மமான கர்மாக்கள்னாலேயோ பணத்தினாலேயோ அவகிட்ட போய் ஞானத்தை அடைய முடியாது. அப்போ எப்படி தான் அடையிறது? சுவாமி கிட்ட எப்படி போகிறது? சுவாமி நம்மளை திரும்பி பார்க்கணும்னு இப்போ பார்த்தா தான் அனுகிரகம் ஆகும். அவர் எப்படி திரும்பி பார்க்க வைக்கிறது? எப்படி சுவாமியை நம்ம பக்கம் திருப்புறது? தியாகேக நீக்க, தியாகம் பண்ணால் மாத்திரம்தான் சுவாமி நம்மளை பார்த்து திரும்புவார். தியாகம்னா தான தர்மம் பண்ணுறது, பைசா கொடுக்குறது மாத்திரம் இல்லை தியாகம். சின்ன சின்ன விஷயங்கள் ஆற்றுல பண்ணுற தர்மங்கள் கூட தியாகம் தான். சம்சாரங்கிறது அதனால் வந்தது தானே. ஏன் மனுஷன் சம்சாரி ஆகணும், ஏன் கல்யாணம் ஆகணும்? இப்போ ஆசைகள் நிறைவேறத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இன்சிடெண்ட். ஆனால் முக்கியமாக பார்த்தா தனக்குன்னு வாழறோம், தன்னை தவிர்த்து ஒரு சம்சாரம், பிறக்கிற குழந்தை அவளுக்கோசரம் வாழறான்,
குழந்தைக்கோசம் ஸ்கூலுக்கு அலையோ அலையன அலையிறான், சம்சாரத்துக்கோசம் வேலைக்கு சீட்டுக்கு என்ன பண்ணான் அலையிறான், இல்லை நகை வாங்கணும் புடவை வாங்கணும் அதுக்கு அலையிறான். தன்னை தவிர்த்து இன்னொருத்தனுக்கு ஒரு ஒரு மனுஷன் வேலை செய்கிறான்னா அது இந்த சம்சார பந்தம் வந்தால் தான் முடியும். தட் எக்ஸ்டென்ட் அந்த அளவுக்கு அவனுக்கு செல்ஃபிஷ்னஸ் குறைஞ்சி போயிடும், அவன் செல்ஃப்லெஸ் ஆகிடுவான். அதனால தான் சம்சாரியை ரொம்ப ஒசத்தி நிறைய சொல்லுது. சம்சார தர்மத்தை பெரிய திருக்குறளில் திருவள்ளுவர் ரொம்ப சொல்கிறார், இல்லற தர்மத்தை விட பெரிய தர்மம் வேறு இல்லை அப்படிங்கிறது. சந்நியாச தர்மம் எல்லாத்தோட ஒசத்தி தான், ஆனால் ரொம்ப வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. சந்நியாச தர்மத்தை அப்படியே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் சந்நியாச தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம், ஆனால் பொதுவான ஜனங்களுக்கு நல்ல பரவலாக ஜனங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னா இல்லற தர்மம் தான், சம்சாரம் தான். அந்த சம்சாரத்திலேருந்து அதையே இருந்துட்டு சம்சாரத்தோட உதவியை வச்சுட்டு தர்மபத்னி தான் பேர் அவளுக்கு, அந்த தர்மபத்னியோட சகாயத்தோட நல்ல காரியங்கள் பண்ணி நல்ல வரவாளுக்கு சாப்பாடு போட்டுண்டு சுவாமி பூஜைகள்லாம் பண்ணி என்ன வேணுமோ அதை சம்பாதிச்சுட்டு மற்றவாளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல காரியங்கள் ஒன்றும் பண்ணிகிட்டே இருந்தான்னா மெதுவாக அவன் லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே வரும், அவன் ஞானி ஆகிட்டே வரும். அப்போது அந்த மாதிரி சுவாமியை அடையணும்னா ஏ மேன் ஹேஸ் டு டூ சம் சாக்ரிஃபைஸ். சுவாமியை தொடர்றது வி கேன் டச் த ஹார்ட் ஆஃப் த ஈஸ்வரா ஒன்லி பை சாக்ரிஃபைஸ், நாட் பை மணி, நாட் பை ஹேவிங் வெரி குட் சில்ட்ரன், நாட் பை டூயிங் லாட் ஆஃப் கர்மாஸ். அப்படி தொட முடியாத வாழ ஈஸியாக தொடர்றதுக்கு என்ன வழின்னா தியாகம் பண்ணாதான் அப்படிங்கிற சந்நியாசியோட ஒரு ஒரு நிலையே தியாகம்தான். சன்னியாசி ஹால்மார்க் ஆஃப் சன்னியாசி இஸ் தியாகம். ஃபஸ்ட்டு ஹீ ரிலிங்குவிஷஸ் த மாடர்ன் திங்ஸ். மாடர்ன் திங்ஸ் கொடுக்கக்கூடிய சுகங்கள் இருக்கே அந்த சுகத்தெல்லாம் ஒரு சன்னியாசி தியாகம் பண்ணிடுவோம். தந்தாரம், குடிக்கிறதுக்கு வேண்டிய சௌகரியங்கள், அடுப்புக்கிட்ட போய் காஃபி போட்டு டீ போட்டு குடிக்கிறதுக்கு அந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி, இது எல்லாமே ஒரு சன்னியாசி விட்டுடுறார். ஏன் விட்டுடுறாருன்னா ஏ சன்னியாசி இஸ் நாட் சப்போஸ் டு டச் ஃபயர், ஏ சன்னியாசி இஸ் நாட் சப்போஸ் டு டூ ஹோமா. ஹீ கேன் மேக் அதர்ஸ் டு டூ ஹோமா, பட் ஹீ கேனாட் டூ ஹோமா. அந்த ஹோமாங்கிறது எல்லாமே சம்சாரியோடு நின்று போகுது. சன்னியாசின்னு வந்து இதெல்லாம் எதுவும் வேண்டாம், இவ்வளோத்தையும் விட்டுட்டு தான் ஒரு சன்னியாசி இருக்கார். அதனால் என் சன்னியாசியோட ஹால்மார்க்கே சாக்ரிஃபைஸ் தான். சன்னியாசிக்கு அனதர் நேம் இஸ் சாக்ரிஃபைஸ்னு சொல்லலாம். அப்படி ஒரு சாக்ரிஃபைஸில் இருக்கிறவாளை பற்றி பெரியவா சொல்கிறபோது என்ன சொல்கிறா, லௌகீக சுகங்கள் த பெனிஃபிட்ஸ் வி ஹேவ் அஸ் அ சம்சாரி இதெல்லாம் அவங்க தியாகம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சன்னியாசி தியாகம் பண்ணுறாரு, இதுதான் பெரிய தியாகம் அப்படின்னு நான் நினச்சிட்டுருந்தேன். தெளிவாக சொல்கிறாங்க, ஏ சன்னியாசி ரிலிங்குவிஷஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் விச் எ மேன் என்ஜாய்ஸ் த மாடர்ன் வேர்ல்ட். தட் கைண்ட் ஆஃப் ரிலிங்குவிஷ்மெண்ட் ஆர் அபேண்டன்மெண்ட் இஸ் இட் செல்ஃப் இஸ் எ பிக் சாக்ரிஃபைஸ். ஐ தாட் தெரிவாசே ஐ தாட் திஸ் கைண்ட் ஆஃப் ரிலிங்குவிஷ்மெண்ட் அண்ட் அபேண்டன்மெண்ட் இஸ் எ பிக் சாக்ரிஃபைஸ், பட் தென் ஐ ரியலைஸ்ட் திஸ் இஸ் நாட் தி சாக்ரிஃபைஸ். எஸ் இட் இஸ் ஆல்சோ எ சாக்ரிஃபைஸ், பட் இட் இஸ் நாட் த பெஸ்ட் சாக்ரிஃபைஸ். வாட் இஸ் த பெஸ்ட் சாக்ரிஃபைஸ்? ஏ சன்னியாசி ஹூ இன்சிடென்ட்லி பிகம்ஸ் எ ஞானி அட்டைன்ஸ் கிரேட் நாலேஜ். ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த வேர்ல்ட் இஸ் நாட் ரியல், த வேர்ல்ட் இஸ் மித், த வேர்ல்ட் இஸ் த கான்செப்ட், இட் இஸ் பீங் ஃபார்ம்ட் இன் யுவர் மைண்ட் ஒன்லி. த கான்செப்ட் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் அரவுண்ட் யூ கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் த மைண்ட். The moment you sleep, the world also disappears. When you are sleeping, do you know what is happening in the world? We don't know. We just sleep. But when you are awake, we are able to see what is the world, what is happening. So, a sannyasi, who is also a jnani, attains the level where he understands that the world is nothing but myth. Olaham poye, mithyam, சத்தியம் இல்லது அப்படிங்கிறத ஒரு சன்னியாசி தெரிஞ்சுக்கிறார். ஆனாலும் வென் ஹீ சீஸ் த மாடர்ன் பீப்புள் கமிங் அண்ட் ஃபாலோயிங் அட் ஹிஸ் ஃபீட், எனக்கு இந்த கஷ்டம், என் குழந்தை எப்படி கஷ்டப்படுறது, என் குடும்பத்தில் எப்படி கஷ்டப்படுறது,
ஏன்னா அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணால் ஒன்றுமே வரமாட்டேங்கிறது, மழையே இல்லை. அவர் லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட் இஸ் வந்து அன்எண்டிங், என்னென்னமோ டிமாண்ட்ஸ் இருக்கு. இவன் எல்லாருமே கஷ்டங்கள்லாம் சொல்கிறா அவர் சுவாமிகிட்ட. அப்போது ஏய் உலகமே பொய், நீ சொல்கிற கஷ்டங்களும் பொய், அதனால் கேரியான லைஃப் அப்படின்னு தாட்சியம் இல்லாமல் சுவாமி பேசுறதில்லை. பரம கருணையோடு அவளுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுறாரு, ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுறேன். அப்படியாப்பா கவலைப்படாது, சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவோம், வருணஜபம் பண்ணு, வருணஜபம் பண்ணால் மழை வரும், வருணஜபம் பண்ணு. இல்லை பாகவத சப்தாகம் வச்சுக்கோ, பாகவத சப்தாகம் வந்துன்னா மழை வரும், நிறைய மழை வரும், அதை பண்ணு. இல்லைன்னா ஹோமங்கள் பண்ணு, நல்ல ஹோமங்கள் பண்ணால் வரும். இல்லாட்டா ஆதிசங்கர பகவத்பாதால் ஆவந்தி ஹோமம் பண்ணோம்னா நிச்சயமாக மழை வரும். நல்ல காரியங்கள் பண்ணினா தானாக மழை வரும், நல்ல காரியங்களை அவர் திருப்புறாரு. நீ உன்னோட டிமாண்ட் எல்லாமே மித்து, உன் டிமாண்ட் எல்லாமே தப்பு போய் அப்படி பேசுறது இல்லவா. அவளோட ஹைட் ஆஃப் நாலெட்ஜை தியாகம் பண்ணிட்டு இறங்கி வந்து நம்மளோட கூட இருந்து நம்ம கைட் பண்ணுறாரு பாருங்கோ. இந்த நாலெட்ஜையே தியாகம் பண்ணுற ஒரு மனசு இருக்கே ஒரு சன்னியாசிக்கு இதுதான் பிக்கெஸ்ட் சாக்ரிஃபைஸ், பெரிய ஞானம் இதுதான், பெரிய சாக்ரிஃபைஸ் இதுதான், பெரியவா சைஸ். இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸை ஆதிசங்கர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஆதிசங்கரர் தான் அத்வைதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, அத்வைதத்தை உலகத்துக்கு தெரிகிற மாதிரி ப்ராபகேட் பண்ணல. அத்வைதா இஸ் இஸ் எ சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் சத்யா. சத்தியம் லீவ்ஸ் பை இட் செல்ஃப், அது ஸ்வயம்பு. சத்தியத்துக்கு ப்ராடிங் வேண்டாம், பின்னாடி கொம்பு வச்சு தூக்கம் வேண்டாம், சத்தியம் தானாக நிற்கும், அதுதான் சத்தியம். சத்தியத்துக்கு வேறு பலமே தேவையில்லை, அது அதோட சத்தியத்தோட ஸ்ட்ரென்த்து சத்தியத்துக்குள்ளேயே இருக்குது. அதனால் அத்வைதம்ங்கிற சத்தியத்தை அவர் அவனு கண்டுபிடிச்சி சொல்லாது நமக்கு. ஆனால் அது அத்வைதம்னா என்ன அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஹெல்ப் பண்ணார் மேன் கேட்டுக்கு. அதனால் ஃபிலாசபின்னா அத்வைதம்னா உங்க லிங்க் இட் ஆல் இமீடியட்லி வித் ஆதிசங்கர். அத்வைதா சத்தியம் போஸ்டர் ஈவன் பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் ஆதிசங்கரா, வெரி மச் பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் ஆதிசங்கர் இட் போஸ்டர். ஆதிசங்கராச்சாரியான்னு நம்ம ஆச்சாரியார் பரம்பரையிலேயே இப்போ வியாச பூஜை பண்ணுற போது ஆதிசங்கராச்சாரியான்னு ஒரு பஞ்சகம் உண்டு. அவருக்கு முன்னாடி இருந்துவான் திராவிடாச்சாரியாலாம், அதில் வரவாதான் அவெல்லாம். திராவிட தேசத்திலிருந்து ஆச்சாரியர்கள் அவள் பேர்லாம் இருக்குது, அவெல்லாம் அதில் வரவாதான். ஆதிசங்கருக்கு முன்னாடி இருந்த ஞானிகள் சன்னியாசிகள் மகாஞானிகள் அவெல்லாம் அவெல்லாம் அதில் இருந்திருக்கான். ஸோ அத்வைதம்ங்கிறது இட் இஸ் அ ஃபிலாசபி, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சத்யா விச் வாஸ் ஆல்வேஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அதை நமக்கு எடுத்து சொல்லி பாமரனுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி இந்த பாம்பு பாம்பு கயிறு பாம்புங்கிற அந்த வாதங்கள்லாம் எடுத்து சொல்லி எது மித்தியா எது சத்தியம்ன்றத எடுத்து சொல்லி நமக்கு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. வி கேன் லிவ் எ வெரி சிம்பிள் அண்ட் ஹாப்பி லைஃப், வெரி கண்டென்டட் பீஸ்ஃபுல் ஹாப்பி லைஃப். த லைஃப் த ஹாப்பினஸ் ஆர் த பீஸ் விச் யூ ஆர் சீக்கிங் ஷுட் கம் ஃப்ரம் விதின், நாட் ஃப்ரம் அவுட் சைட். வென் யூ சே ஷுட் கம் ஃப்ரம் விதின், யுவர் மைண்ட் ஷுட் பி கண்ட்ரோல், யுவர் மைண்ட் ஷுட் பி ப்ராப்பர்லி கைடட், அண்ட் அத்வைதா ஹெல்ப்ஸ் யூ லாட் இன் தட். தட் இஸ் அ சத்யா. த மோமெண்ட் யூ ரியலைஸ் தட் சத்யா, யுவர் ஆல் யுவர் ஹில்ஸ் all your kashta will just disappear, will vanish. இத ரொம்ப அழகா நமக்கு ஆச்சாரியா நமக்கு பிரியத்தோடு சொல்லி கொடுக்குறார். அத்வைத நிலைய அடைஞ்சாலும் ஈவன் தோ ஹி இஸ் அன் அனுபூதி மான், ஆஃப்டர் ஆல் ஹி இஸ் த இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் சிவா. ஸோ ஆதிசங்கரா இஸ் நன் அதர் தன் சிவா. ஸோ தட் இஸ் அ குவஸ்டன் ஆஃப் நாலெட் சீக்கிங் நட் நத்திங் இஸ் ரெலவென்ட் ஃபார் இட். ஹீ இஸ் த நாலெட் and Veda is his breath. His breath is Veda. So when that be the case, why should he have, he has to prove all this? But to satisfy all of us, to give us strength, he comes down from that plane and with lot of karunya, you can see he has sung almost about every god in India, every god, every form of god.
The moment you say Advaita, there is no question of different different gods, different pictures of gods, different deities. No. God is nothing but Brahman. And this Brahman will not speak, will not act, will not react. It is called Nirguna Brahman. This, in fact, that philosophy, that truth was highlighted by Adi Shankara. Even though he was doing it, at the same time he had such karunya for the mankind. He comes down from that level and speaks, sings about all God. His song of Subramanya Bhujangam at Tiruchendur is very famous. All Murga devotees, they know that song. His songs about Vigneshwara is very famous. Ganesha Vancharatnam, we all know. Very simply, he puts the philosophy in the form of Bhajagovinda. Very simply. Punarabhi Maranam, Punarabhi Jananam. He says very easily, after all, you are caught in the cycle of birth and death, come out of it. Yeah, God is always help you. Don't worry. God is not something who is beyond you. He is just by the side of you. By doing lot of tapas, bhakti, certainly you can make the God to turn towards your side and help you. This confidence we all get only because of the great poems and songs of Adi Shankara. So, even though he is an Advaitic philosophist, he was practicing. He had all the ingredients of that Advaita in him, but still comes out of it and speaks to you and me in our own level. Don't worry, God will help you. So that kind of great sacrifice of knowledge itself is being done by Adi Shankara in order to help common man, poor common man. That was the greatness of Adi Shankara. That was the greatness of all Acharyas. Now we go in details of some of the traits of Adi Shankara and Mahapariya. How similar it looks, very, very surprising to see. Adi Shankara, 32 varshamna the bhoomi nalanda. 32 varshatukulla, 32 years, Adi Shankara lived in this form, in his bodily form. Within that 32 years, he travelled India length and breadth thrice, thousands of years ago. I am not going to speak about the dates, not necessary at all. He lived thousands of years ago, no problem in that. When he lived, the communication, the travel was very, very, very remote and difficult. No flights, no cars, no roads, no cycles, no telephone, no cell phone. At that time, Adi Shankara had a devotee strength of 10,000 students. It was almost as big as a university. Adi Shankara used to take all the 10,000 students along with him, go every day, this place today, tomorrow another place, like that. And he will feed all the 10,000 people physically. One has to eat to live. He will feed them. அதை தவிர்த்து அவளுக்கு ஞானத்துக்கு அவளுக்கு வேத விசாரம் பண்ணுறதுக்கோ அவளுக்கு வேதம் சொல்லி கொடுக்குறதுக்கோ ஆதிசங்கரர் 10,000 பேருக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்படி ஒரு டீச்சர் 10,000 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? தட் வாஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஆதிசங்கரர். 10,000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு என் மொபைல் யூனிவர்சிட்டி, இமேஜின் த பிளைட், மொபைல் யூனிவர்சிட்டி வித் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் த்ரூ அவுட் இந்தியா. ஆதிசங்கரர் மாதிரி இந்த தேசத்தில் நம்ம டிராவல் பண்ணலாம் கிடையாது, நடந்து. அப்போ நோ சாய்ஸ், நான் நடக்கலை, வேறு எப்படியும் போகிறேன்னா ஒன்றும் இல்லை. அவர் அந்த அஷ்டமாச சக்தியை உபயோகப்படுத்திட்டு ஹடயோகத்தில் வேணால் இங்கேருந்து காஷ்மீர் போகணும், அப்படி தானே போனார். மண்டன விஷயத்தை பேசிட்டு இருக்கிற போது அந்த அம்மா கேள்வி கேட்டுட்டாங்கிறதுனால இப்போ நேராக காஷ்மீர் போயிட்டேன். காஷ்மீர் அந்த ராஜா இருந்தால் ராஜாவோட அவன் காலமாகிட்டான், அவன் பாடிக்குள்ளே நுழைஞ்சு கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்கிறது. ஒரு பாடியில் இருக்கிற உயிர் இன்னொரு பாடிக்கு வந்துடுது. அந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த சக்தி யூஸ்ட் இட் வெரி 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 ரேர்லி, நாட் ஃப்ரீக்வெண்ட்லி. அதர்வைஸ் நம்மளை மாதிரி நடந்தான்.
walking, walking, walking. Taking all the 10,000 people, looking, look, taking care of all the 10,000 people. எவ்வளோ கஷ்டம். சரி, அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தால் அதெல்லாம் சாத்தியமா, அப்படி தான் நடக்க முடியுமானா, நம்ம கண்ணால் பார்த்த பெரிவாளும் அப்படியே தான் நடக்கும். பெரிவா கடைசியாக பண்ண ஒரு பெரிய யாத்திரை எதுன்னா சதாரா யாத்திரை தான். சதாராங்கிற மகாராஷ்டிரா இடத்துக்கு பெரிவா ஃப்ரம் காஞ்சிபுரம் ஹி ஸ்டார்ட். 1978 ஸ்டார்ட் பண்ணான். 1984 யாத்திரையை முடிச்சு திரும்பி காஞ்சிபுரமே வந்தான். 1978 பெரியவா வாஸ் 84. 1984 யாத்திரை முடிச்சு பெரியவா வரும்போது பெரியவா வாஸ் 90. 84 இயர்ஸில் நடந்து 90th இயரில் திரும்பி காஞ்சிபுரம் வந்தான். இந்த 6 வருஷத்தில் அவள் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் 6,500 kilometers. இந்த 6,500 kilometers நடந்து தான் போனான். ஒரு பெர் டே சம்டைம்ஸ் ஹீ கவர்ட் மோர் தென் 30 to 40 kilometers பெர் டே. ஒரு நாளைக்கு 35 to 40 kilometers, 35 to 40 kilometers பெர் டே. வென் யூ வாஸ் அபவுட் 84, 85. இஸ் இட் ஈஸி? நம்ம வயசுக்கு, நம்ம சின்ன வயசுக்கு நம்மளால் இன்றைக்கி இங்கேருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு நடக்க முடியல. ஒன்றும் ஆட்டோ வேணும், இல்லை டூ வீலர் வேணும், இல்லை காரே வேணும், இல்லையா? 84 இயர்ஸ்க்கு நம்ம பாடி என்ன ஸ்ட்ரிக்டில் இருக்கும்? வேணால் மார்னிங் வாக்கிங், வேணால் சுகர் குறைக்கிறதுக்கு வாக்கிங் போவோம். அதெல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங். ஹையஸ்ட் சுகர் நடக்க முடியும், 38 kilometers நடக்க முடியும் ஒருத்தர் டெய்லி. அந்த வயசுக்கு நடந்தான். தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கோசரம் பகவத்பாதால் எப்படி நடந்தாலும் அந்த காலத்தில், அந்த காலத்தில் பகவத்பாதால் நடந்தான்னா அவளுக்கு ஆல்ரெடியும் இல்லை, மென்டலி ஹிஸ் ரெடி ஃபார் இட், தட் இஸ் ஓகே. ஆனால் தேர் வாஸ் நோ சாய்ஸ். அப்போ நடந்து தான் போக முடியாது, வேறு ஒன்றும் சாய்ஸே இல்லை. ஆனால் பெரியவாளுக்கு கார் உண்டு, ஏரோப்ளேன் உண்டு, எல்லா வசதியும் இருந்தது. அந்த சூழ்நிலையில் பிறந்தால் கூட சக்கரம் வச்ச வண்டியில், வீல் இருக்கிற வண்டியில் ஏற மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு சக்கரம் இல்லாத வண்டியில் இங்கேயே அவ்வளோ தூரம் நடந்து தர்மத்தை பிரச்சாரம் பண்ணேன், நல்லதை எடுத்து சொன்னேன், நல்ல காரியங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண. பாதசாரேன செஞ்சாரின் வாகன ஆரோகணம் வினா தபசாக சிதபூஹு துவஞ்சீவ சதவசதம். பெரியவா மேலே ஒரு மங்களாசாஸ்திரம் ஸ்லோகம் இருக்கு, போலம் ராமசாஸ்திரிங்கிற ஞானி பண்ண ஸ்லோகம், பெரிய வித்வானவர் அவர் பண்ண ஸ்லோகம். பாதசாரேன செஞ்சாரின் வாக நாரோகணம் வினா, சக்கரம் வச்ச வண்டியில் ஏற மாட்டேன். வாக நாரோகணம், ஆரோகணம்னா ஏறுறது, நாரோகணம்னா ஏற மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிக்கிறது. பிரதிஜை பண்ணிட்டு வண்டியில் ஏறாமல் நடந்தே போகிறது. ஸோ ஈவன் தோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேர் அவைலபிள், கம்ஃபர்ட்ஸ் வேர் அவைலபிள், பெரிய மகாபெரிவா ரிலீங்க்விஷ்டு இது, ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாக். என்ன ஆச்சரியமான ஒரு தபஸ் அது. சரி, அப்படி பண்ணாலே இது வந்து அவள் கம்யூனிகேஷன் குறைஞ்சி போயிடுது, வாக்கிங் எல்லாமே வாக்கிங்னா காரியம் சாதிக்க முடியாதே, பண்ண முடியுமா அதெல்லாம், காரியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, இங்கேருந்து அவள் நார்த்துக்கு சதாராவுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்புறம் கட்டின கோவில் தான் சதாராவில் இருக்கிற உத்தர சீதம்பரம் கோவில். நேரையே போகாமல் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு உத்தர சீதம்பரம்ங்கிற பிரம்மாண்ட கோவிலை பெரிவாக கட்டி முடிச்சேன். அப்போது காரியம் பண்ணாமல்லையே, ஆக்ஷனே இல்லாமல் வெறும் நடக்கிறது, தூங்குறது, நடக்கிறது, ரெஸ்ட்டு, ஸ்லீப்பு, வாக்கிங், ரெஸ்டிங், ஸ்லீப்பிங், அப்படி இல்லையே. ஒரு கோவில் கட்டணும்னா எவ்வளோ யோஜனை பண்ணும், ஹவு மச் யூ ஷுட் திங்க், அது எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ விஷயங்கள் நடக்கணும், எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி பிரம்மாண்டமாக சதாரா கோவில் போய் கட்ட வச்சுட்டாங்க. சரி, சதாரா கோவில் போய் ஏன் கட்டணும், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அபவுட் யூ? யூஆர் ஹீ இஸ் பார்ன் இன் சவுத் இந்தியா அண்ட் ஹீ இஸ் த சீஃப் ஆச்சாரியா டு காமகோட்டி பட் 68 பார்ன் சீஃப். ஒய் ஷுட் ஹீ கோ ஆல் த வே டு சதாரா அண்ட் டூ திங்ஸ்? வெரி சிம்பிள். சதாரா வாஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கிங் சிவாஜி மகாராஜா. மகாராஜா சிவாஜிஸ் கிங்டம்ஸ் கேபிட்டல் வாஸ் சதாரா. அண்ட் சதாரா அண்ட் சிவாஜி வாஸ் அசிஸ்டட், வாஸ் கைடட் பை இஸ் குரு காட் சமர்த்த ராமதாஸ். அண்ட் சமர்த்த ராமதாஸ் இஸ் த லாஸ்ட் ஆஃப் த
நைஷ்டிக பிரம்மச்சாரி இன் திஸ் இன் திஸ் பீரியட். நைஷ்டிக பிரம்மச்சரியம் தட் இஸ் யூ வில் நாட் பிகம் எ சன்னியாசி பட் யூ லீவ் எ லைஃப் ஆஃப் எ பிரம்மச்சாரி. தட் கைண்ட் ஆஃப் வெரி டஃப் லைஃப் இஸ் கன்சிடர்ட் டு பி நைஷ்டிக பிரம்மச்சரியம். த நைஷ்டிக பிரம்மச்சரியம் இஸ் கன்சிடர்ட் டு பி நாட் அப்ளிகபிள் ஃபார் கலியுகா. வெரி டஃப் டு டூ இட் டு லீவ் தட் வே. பட் த எக்ஸப்ஷன் வாஸ் சமர்த்த ராமதாஸ். சமர்த்த ராமதாஸ் வாஸ் எ நைஷ்டிக பிரம்மச்சாரி, த மேன் ஹூ கைடட் சிவாஜி. And it was because of the great contribution of Ramadas only, Samartha Ramadas only, Shivaji was successful in preventing unwanted people to enter South India, and we are all saved. Otherwise, he would have suffered the same fate as that of North India. For example, our ladies, they don't put anything on their head, normally. Yeah, whether an unmarried girl or whether she is a married girl, they don't put anything on their head. They don't put their what do you call talapu, we say, on the head, mukkar. They don't do it. This kind of practice was not necessary in South India because we were saved from all these troubles by the great Shivaji. And Shivaji Maharaj was able to save because he was guided, properly guided by Samartha Ramadas. Periva went to that place, Samartha Ramadas' place, and he went to the Adhishtanam of Samartha Ramadas, Samari or Adhishtanam it is called. He went to that place, he did some penance in that place for 3-4 days, then he came back and he visited Satara, proper town, and he established, and maybe in his mind he thought, here a temple should be built for the great Lord Nataraja, and it should be called Uttara Chidambaram. You can see in South India there are a lot of things modeled in as if it is in North India. If there is one Tirupati there in Andhra, in Tamil Nadu there is one Kshetra called Ten Tirupati, Southern Tirupati. What is available in North India, we have a replica in South India mostly. But for great temples or great cultures of South India, there is no similar representation in North India. Periva wanted to establish, let there be a South Tirupati, let there be the great Mathura was there, and where Krishna was born, Mathura was there. Here there is one Madurai, and this Madurai is always referred as Ten Madurai, South Mathura. Like that, Periva wanted our culture to be reciprocated in North India, and this Satara temple, this Nataraja temple was referred as Uttara Chidambaram, North Chidambaram. Just as it was South, prefix is added in South India, there he wanted to establish the greatness of Indian culture. There should be a cross culture activity. So he wanted to ensure that our Chidambaram temple is also there in North India, and it should be referred as Uttara Chidambaram, Northern Chidambaram. And this kind of a great difficult task he established, and it was in his lifetime the Kumbhabhishega of that place took place. So even though he did not use modern facilities, walking will always take time, still he was not a man who did not do any action. He was contemplating and doing lot of dharmic works. It was not a life spent in by wasting the time. No, 24 hours he was thinking about the people. All the waking hours he was thinking about how to do good to the people, how to propagate Vedas, how to establish our cultures throughout India. He was very careful. So, இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பகவத்பாதாள் எப்படி மூணு வாட்டி இந்தியா பூரா போயிட்டு வந்தாளோ, யாத்திரை போயிட்டு வந்தாளோ, மூணு வாட்டி போன மாதிரி பெரியவா வந்து எந்த ஒரு சௌகரியத்தையும் உபயோகப்படுத்திக்காமல் இந்தியா பூரா யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்தியா பூரா யாத்திரை பண்ணாங்கிற போது பெரியவா டெல்லியெலாம் போனதில்லை, டெல்லி ஹரித்வார் அங்கெல்லாம் பெரியவா போனதில்லை. மத்திய பிரதேஷ் ரீச் பண்ணால், மத்திய பிரதேஷ்லேயே நர்மதா பேசின்ஸ்லாம் பார்த்தா, பீகார் வந்தால்,
வெஸ்ட் பெங்கால் வந்தால், ஒரிசா வந்தால், கர்நாடகா ஹி லவ் கர்நாடகாவில் ஹம்பியெல்லாம் அவள் பார்த்த மாதிரி யாரும் உள்ளே போய் பார்க்க முடியாது. அவ்வளோ டீப்பாக பார்த்துருக்கா ஹம்பியில். கேரளா வந்திருக்கா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் வந்திருக்கு, ஒரிசா எல்லா ஸ்டேட்டும் பார்த்துருக்கேன். நாட் ஈஸி இல்லையா? ஒரு ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் அதில் 87 இயர்ஸ் ஸ்பெண்ட் ஒன்லி ஆஸ் அ பீட்டார் பிடிஎஃப் காம ஓடி போயிட்டா. அவர் அங்கேயே 87 இயர்ஸ் இப்படி நடந்து 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 தர்மத்தை பிரச்சாரம் பண்ணி வர்றதுக்கு மனசில் எவ்வளோ திரும்பணும். ஆதிசங்கர் அன்னைக்கு பண்ணா மாதிரி, பல தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி அவர் பண்ணா மாதிரி பெரியவா இப்போ அந்த மாதிரி நடந்தால் பெரியவாழும் ஆதிசங்கரும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஸ்கோப் ஒன்று. ஒரு ஷர்மாஜின்னு ஒருத்தர் இருந்தார், மத்திய பிரதேசில் இருந்தார். அவர் ஆதிசங்கர்கிட்ட ரொம்ப அவர் பிரியம். ஆதிசங்கர் பற்றின லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் அவர் கேதர் பண்ணுவார். ஆதிசங்கர் நர்மதை கரைக்கு போய் அந்த கோவிந்த பகவத் பாதாவை தரிசனம் பண்ணிட்டு அந்த குகையில் அவளை பார்த்தா அப்படின்னா சரித்திரம் உண்டு. கோவிந்த பகவத் பாதாவில் ஆதிசங்கர் தரிசனம் பண்ண அந்த குகை எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த மத்திய பிரதேச சேர்ந்த இந்த சர்மாஜிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பெரியவாளை வந்து இவர் தரிசனம் பண்ணிட்டு போனார். பெரியவா சொன்னால், நீ வந்து கோவிந்த பகவத் பாதால் இருக்க தரிசனம் கொடுத்த இடத்த பார்க்கணும், ஆதிசங்கருக்கு தரிசனம் கொடுத்த இடத்த பார்க்கணும்னா தேடணும். அந்த 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 ஊர் எப்படி இருக்குன்னா, ஒரே குகைனா லாட் ஆஃப் கேவ்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேவ்ஸ். எந்த கேவும் போய் பார்க்கறது? அது ஈவினிங் 4-5 ஆகிடுச்சுன்னா கேவ்ஸ் எல்லாம் டார்க்காக போயிடும், உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது, பயமாக இருக்கும். எவ்வளோ தான் போய் பார்க்கறது, ஆனால் போய் பார்க்கணும். அந்த கேவ்ஸில் வந்து நர்மதைக்கும் அந்த கேவுக்கும் எங்கே வாட்டர் லிங்க் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோ அந்த இடம் தான் அந்த சுவாமியெலாம் இருப்பா பாரு அப்படின்னு பெரியவா ஏதோ ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கா. லேசாக, நாட் சச் எக்ஸ்பிளிசிட் ஓப்பன் ஹிண்ட் இல்லை, சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. இவர் போய் சர்மாஜி போய் தேடு தேடு தேடினார், ஒன்றும் கிடைக்கல. இருக்கு தெரியாத பிரார்த்தனை பண்ணிட்டார், நீங்கள் சொன்னேன்னு நான் பார்க்குறேன், உண்மையே எனக்கு அடையாளமே தெரியலையே அப்படின்னு. அப்புறம் மனசு ஏதோ ஒரு 1-2 கேவு பார்க்குறப்போ கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்தது. அந்த அதெல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். பெரியவாட்டை வந்தேன், பெரியவாட்டை வந்து பேசுகிற, நீங்கள் பெரியவா சொன்னவா நான் போய் பார்த்தேன், ஆனால் எனக்கு அதுதான் ஆதிசங்கரர் வந்து கோவிந்த பகவத் பாதாவை தரிசனம் பண்ண கேவ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அடையாளம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவர் சொல்கிறார், அங்கே வந்து ஒரு வாட்டர் லிங்க், படிக்கட் மாதிரி இறங்குது கேவுக்கு உள்ளே. அதை பார்த்தேன்னா நர்மதையில் ஃப்ளட்ஸ் வந்ததுன்னா இங்கே உள்ள தண்ணி நிறைய வந்து போகுது. தெர் இஸ் அ வாட்டர் வே ஆர் கேன் லைக் திங் இன்சைட், கண்ணு தெரியலண்ணா. பட் இப்போ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது அங்கே. ஒரு பக்கத்துலேயே ஒரு இடத்துல பார்த்தா நிறைய சுவாமி வச்சுருக்காங்க, சாலு கிராமங்கள் நன்னா இருக்கிறது, பின்னமாக இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. சுவாமியோட அடையாளம்லாம் அங்கே இருக்குது. இந்த இடத்த பார்த்தேன், அந்த கேவ் தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம்னா. அப்படி சொன்ன உடனே காஞ்சிபுரத்தில் இருந்த பெரியவா வந்து இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கா. காஞ்சிபுரத்தில் வந்து சொல்கிறார், அவர் சர்மாஜி வந்து சொல்கிறார். சொன்ன உடனே பெரியவா வந்து ஒரு அமானுஷ்யமாக ஒரு சிரிப்பு சிரித்தான். அந்த சிரிப்பை வந்து இட் வாஸ் பியாண்ட் மேன்ஸ் இமேஜினேஷன். ரொம்ப அமானுஷ்யமாக சிரிப்பு. அதுதான் 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 கை காமிச்சான், அதுதான் நீ சரியான கேவ் தான் பார்த்துருக்க. அந்த கேவில் இன்றைக்கி வந்து அங்கே மடத்து சார்பில் அதை மெயின்டைன் ஆகி பூஜையெல்லாம் பண்ணிட்டு. எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, ஆதிசங்கரர் கேவை அதுக்கப்புறம் பல 60 பெரிய ஆதிசங்கர் ஒன்றுனா இவர் 68, அதுக்கப்புறம் 60 ஜென்ரேஷன் ஓடிட்டு. 60 ஜென்ரேஷன் போன ஒரு விஷயத்தை 68 ஜென்ரேஷனில் வந்தவர், 68 பீட்டாதிபதி அதுதான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இதான் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கான் முன்னாடி, இன்னும் ஃபஸ்ட்டு ட்ரை இது விஷயம் இல்லை. ஆனால் யாரும் கண்டுபிடிக்கல. பெரியவா சொன்ன அந்த ஹிண்ட்ஸ் அப்படியே டேலி ஆச்சு, அதை கண்டுபிடிச்சா பெரியவா அதுதான் ஆமோதிச்சான். அப்போது ஆதிசங்கரே திரும்பி 68 பீட்டாதிபதியாக மறுபடியும் வந்திருக்கிறதுனால தான் அப்போ நடந்த ஹிண்ட்டை கிளியராக சொல்ல முடியறது. அதனாலேயே ஆதிசங்கரும் பெரியவாலும் வேறு வேறு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த பிரம்ம வஸ்து ஆதிசங்கராக வந்ததோ அதே பிரம்மவஸ்து தான் பெரியவாளாகவும் வந்திருக்கு, மகாபெரிவாளாகவும் வந்திருக்கு. அதனால் அவளுக்கு அந்த அந்த லிங்க்கு சொல்கிறது கஷ்டம் இல்லை, ஈஸியாக சொல்லிட்டாவா? அந்த லிங்க்கு சொன்னது மாத்திரம் இல்லை, அந்த லிங்க்கை போய் இவர் தேடுற மாதிரி பண்ணி இவர் கண்டுபிடிக்கணும் வச்சுட்டான் அந்த சர்மாஜியை. அவர் சொன்னதை மறுபடியும் அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாம் இதுதான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ்டாக சொன்னான். ரொம்ப
ஒன்னது கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத், குஜராத்தில் தான் இருக்குது. அங்கே அங்கே போய் பார்த்தா நர்மதா கரையில் அங்கே அதுக்கு சர்வ சௌகரியத்தோடு போய் தரிசனம் பண்ணலாம். அந்த மட்டை எஸ்டாப்ளிஷ், அந்த அந்த டெய்லி பூஜையெல்லாம் நடக்கிறது. அது இங்கே வந்து இங்கே தான் பகவத் கோவிந்த பகவத்பாதாட்ட கிரமமாக சன்னியாசம் வாங்கிட்டேன். அஃபிஷியல் சன்னியாசம், மென்டலி குரோக்கடைல் பிடிக்க வச்சு பாரத் புழாவில் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கி சன்னியாசம் வாங்கிட்டாருங்க. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு சன்னியாசிக்கு ஒரு மகாகுரு இருக்கணும். அந்த குரு மூலமாக தான் சன்னியாசம் வாங்கிக்கணும். தேர் ஷுட் பி எ குரு ஹூ வில் இன்கல்கேட் யூ இன் சன்னியாசம் லதா சுவீதன். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மகாபாரதம் ஆல் தே ஃப்ரம் ஹியர் வென் டு ஆல் டு நர்மதா தி ரிவர் நர்மதா பிளேஸ் இன் குஜராத். தேர் ஹி ஹேட் எ தர்ஷன் ஆஃப் கோவிந்த பகவத் பாதா. இன்ஃபேக்ட் ஹி டிட் நாட் ஹேவ் தர்ஷன் ஆஃப் கோவிந்த பகவத் பாதா. When he was seeing the cave, the cave was there, and he knew inside there should be Govinda Bhagavatpada. The paduka of Govinda Bhagavatpada was kept outside. The moment he saw the paduka, he knew this Acharya is going to be his guru. The moment he saw the paduka, he gave the greatest Samskrita sloka. Tatakkim, 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 tatakkim. The moment I see this, what else I want? I am able to see the lotus feet of my Guru. The lotus feet of Guru will give you everything in earth. The moment you show your respect, the moment you feel happy about seeing the Paduka, the flow of words coming from him was so great. Uncontrollably was able to say this. In fact, he has not seen Guru at that time. Guru was inside. Guru's paduka was outside. The moment he said the paduka, he understood, this is my Guru's paduka. What else I want? Tatakkim, tatakkim, tatakkim. What else I want? What is going to give me happiness except this? And he was ecstasy. By seeing the Guru's paduka, Ajayankara was ecstasy. Like that, lot of... incidents can be said in Periwar's life also. But as I earlier said, from 1978 to 1984, Periwar was in tour of Maharashtra, Karnataka, those areas. There on a particular place, I don't know exactly name, I don't know. In that place, Periwar, it was very hot, very, very, very hot. Summer, it was very hot. Periwar was sitting and Periwar was just talking to the devotees who have come there. பெரியவா அந்த வந்திருக்கிற அன்பர்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, உத்தரவாயின்னு பெரியவா சொல்கிறா, ஆதிசங்கரோட சாதாரணமாகவே ஒரு குடும்பத்தில் அந்த பரம்பரை எழுதி வச்சுட்டா புண்ணியம்னு சொல்லும். தாத்தாவோட கூட பிறந்தவா, அவளோட பிறந்து, நம்ம அப்பாவுக்கு கூட பிறந்தவா, நம்மளோட கூட பிறந்தவா, இந்த 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 அந்த ஹெரிடிட்டரி லிஸ்ட்டை எழுதி வச்சுருந்தா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி எ வெரி குட் திங். பரம்பரை எழுதியிருக்கணும், எல்லாருமே ஹெரிடிட்டரி. அதை நீங்கள் ஃப்ரேம் போடுங்க போடாமல் போங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. எழுதி வச்சுக்கணும். யூ ஷுட் நோ ஹூ இஸ் யுவர் கிராண்ட் ஃபாதர், யூ ஷுட் நோ ஹூ ஆர் த பிரதர்ஸ் ஆஃப் யுவர் கிராண்ட் ஃபாதர், யூ ஷுட் நோ ஃப்ரம் விச் பிளேஸ் யூ ஆரிஜினேட்டட். இதெல்லாம் எ மேன் இஸ் சப்போஸ் டு நோ. அந்த பரம்பரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லது. அதனால் லெட் இஸ் நாட் ஃபீல் வெரி வெரி கிரேட் அபவுட் அவர் ஓன் பரம்பரா, ஐ ஃபீல் வெரி டிஸ்கஸ்டட் அபவுட் பரம்பரா. நாட் அட் ஆல். இட் இஸ் பரம்பரா. லெட் அஸ் ஷோ த நெசசரி ரெலவன்ஸ் ஃபார் இட். தட்ஸ் ஆல். அந்த மாதிரி அந்த பரம்பரை ஒரு வீட்டில் எழுதி வச்சுருந்தாலே பரம்பரை முக்கியங்கிற போது, ஒரு ஆச்சாரிய பரம்பரை எழுதி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பெரிய வாஸ் டாக்கிங் வித் இஸ் டிவோட்டி, பெரிய வாஸ் டெலிங், அந்த ஆச்சாரிய பரம்பரைலாம் நோட் பண்ணி எழுதி அழகாக பெருசாக போட்டு, பெரியவா பகவத்பாதா முன்னாடி யாரெல்லாம் இருந்தால், அப்புறம் பகவத்பாதா வந்தப்பறம் என்ன பண்ணால், அவளோட சிஷ்ய பரம்பரை அவள் எவ்வளோ பேரை வச்சா, எவ்வளோ மடங்கள்லாம் வச்சா, அந்த மடங்கள் கீழே யாரெல்லாம் இருக்கா, இதெல்லாம் அழகாக எல்லாம் இன் ஒன் பிளேஸ், அது ஒன் பீஸ் ஆஃப் பேப்பர், இது அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாரும் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாளே, முயற்சியே வேண்டாம், எழுதி வச்சாலே நல்லது. அப்புறம் நம்ம கல்லில் வந்து சிரிப்பி அடிக்க மாட்டோம், அப்புறம் பண்ணலாம். முதல்ல எழுதி வைக்கணும், எல்லாருக்கும் லோகத்துக்கே க்ஷேமம் அது அப்படின்னு பெரியவா வாஸ் டாக்கிங் வித் திஸ் பீப்புள். அப்போ பெரியவா வாஸ் சிட்டிங் இன் அ ராக். அந்த ராக் வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 10-11 o'clock. இந்த ராக்கோட தொட்டு பார்த்தா ராக் சுடுறது அப்படி,
தெளிவாக அவங்களுக்கு தெரியும் சன்னியாசி. அந்த சன்னியாசம் கஷாயத்துக்கு மேலே பார்த்தா பாதி உடம்பு எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். அந்த உடம்பு உட்காந்துருந்த இடம் பூரா கொதிக்கிறது. டூ பீப்புள் ஃப்ரம் சேலம் வேர் ஹேவிங் தர்ஷன் அட் அவான் த க்ரௌட் டூ பீப்புள் ஃப்ரம் சேலம் ஆல்சோ வேறு இவாள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா பெரியவர். அப்புறம் மணி 11 ஆயிடுது, உங்கள்கிட்ட இன்னும் ஸ்நானம் பண்ணிடணும் எதுவும் தெரியல, பசிக்கும். பக்கத்தில் ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருக்கார், அவர் மடம் வச்சுன்னு இருக்கார், அவர் நமக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்க, நீங்கள் வருவாங்க சாப்பாடு போடுறது, நீங்கள் அங்கே போய் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு மடியாக சாப்பிட்டு போகும் அப்படியே ஆரம்பிச்சிட்டான். சரி, அவன் பெரியவா சொல்லுவாங்க எழுந்துக்கால் போகிறதுக்கும் மனசு இல்லை, வேண்டாமே உட்காந்துட்டு எழுந்துக்கலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அப்போ இந்த பஸ்ஸு வந்து அங்கே ரெகுலர் பஸ்ஸஸ் அந்த பக்கத்தில் போகும். அந்த பஸ்ஸு எப்படி இருக்கும்னா ஜாம் பேக்டாக இருக்கும், ஃபுல்லாக ஒரு 100-150 பீப்புள் வில் ட்ராவல் இந்த பஸ். பஸ்ஸில் 150 பேர் இருப்பாங்க. அந்த பஸ்ஸில் டிரைவர் சீட் பக்கத்தில் அந்த இன்ஜின் இருக்கும், இன்ஜின் பக்கத்தில் ஒரு பெரிய ட்ரம் வச்சுருப்பான், ட்ரம் பூரா தண்ணி, ஒருத்தர் உட்காந்துருப்பான் அந்த ட்ரம் பக்கத்தில். பஸ்ஸு போகிறபோது இவன் வேலை என்னென்னா டம்ளரில் தண்ணி எடுத்து அந்த ரேடியேட்டரில் விட்டுகிட்டே இருப்பான். பஸ்ஸோட வெளியில் இந்த ரேடியேட்டர் போக அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஹீட் வாஸ் ஸோ ஹாரிபிள், உள்ளே தண்ணியே நிற்காது. இந்த மோமெண்ட் யூ போர் வாட்டர் ஒரு 10 feet இந்த வாட்டர் எவாப்ரேட், தண்ணி அப்படியே போயிடும், ஆவியாக மாறி போயிடும். இந்த மாதிரி ஷூட்டு அட்மாஸ்ஃபியர் அந்த பஸ்ஸு அந்த மாதிரி வந்து அங்கே நிற்கிற போது உள்ளேந்து எல்லோரும் இறங்குவாங்க, எல்லோரும் திபு திபுன்னு ஓடி விடுவாங்க. மகாராஜ் அப்படின்னு ரொம்ப நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட் மைண்டை வாழ்க்கை, வெரி சிம்பிள் மைண்டு. ஓடி வந்து பெரியவாளை பாப்பா மகாராஜ் நமஸ்காரம் வைப்பாங்க, அவங்க கையில் இருக்கும் அதை அப்படியே கீழே வச்சுருவாங்க, திராட்சை பழம் என்ன இருக்கும். இப்போ வெரி வெரி அந்த ஏரியாவே கொஞ்சம் போர் ஏரியா, முடிஞ்சதை வச்சு தட்டெல்லாம் வச்சுட்டு போயிடுவாள். பெரிய உடனே அவளுக்கு எல்லாம் திராட்சையெல்லாம் கொண்டு சொல்லி எல்லாருக்கும் திராட்சை பழம் கொடுப்பாள், காஞ்ச திராட்சை, நம்ம ரெகுலர் கிரேப்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுவாள். ஏன்னா எல்லாம் வெயிலில் ட்ராவல் பண்ணுறான், ரொம்ப சிரமப்பட்ட ஒரு ஜீவன், எல்லோரும் கொடுத்துருவான். அவள் கிளம்பி போயிடுவான். அவ்வளோ அடுத்த 10 minutes எல்லோரும் ஓடுவாள். அந்த பஸ்ஸில் ஹார்ன் அடிப்பாங்க, எல்லோரும் போவாள், மேலே உட்காந்துருவா, பஸ்ஸு போயிடுவோம். இன்னும் 1/2 hour அனதர் பஸ் இருக்கும், மறுபடியும் அனதர் 150 தர்ஷன். இந்த தர்ஷனுங்கிறது அவளுக்கு ஹவு இட் கீவ்ஸ் தம், எப்படி பெரியவாள் அவளுக்கு தெரியறது, எப்படி அவள் தர்ஷனம் பண்ணால் தெரியல, ஆனால் வருவான். அந்த சமயத்தில் இவள் ரெண்டு பேரும் சேலத்து மன்ற ரெண்டு பேரும் நம்ம சாப்பிட பெரியவாள் வந்து அங்கே போய் சாப்பிடுவான்னு சொன்னாலே சாப்பிட போகலாமா வேண்டாமா யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் ஒன்று வந்தது. பெரிய கூட்டம் வந்து நிறைய லாட் ஆஃப் பீப்புள் கேம் ஒன்றது பஸ். பஸ்ஸில் வந்து வந்து நமஸ்காரம் பண்ணால், நமஸ்காரம் பண்ணி எல்லாம் தெரியும் போயிட்டா, பஸ்ஸு கிளம்பி போயிடுச்சு. இந்த பஸ்ஸு போனப்போ பார்த்தா அந்த புழுதி ஒரே லாட் ஆஃப் டஸ்ட் இருப்பீங்க, டஸ்ட்டு செட்டில் ஆகிடுது. ஒரு ஆள் கருப்பாக இருக்கும், ரொம்ப கருப்பு, உடம்பு குடிக்காமல் ஒரு 2 months குடிக்காமல் எப்படி இருக்கும் அப்படி இருக்கான், தலையெல்லாம் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு, கையில் ஒரு பெரிய கொம்பு வச்சுருக்கான், அந்த கொம்பு வச்சு அப்படி நின்று பார்த்துட்டே இருக்கான் பெரியவாள். இந்த மனத்தில் கைங்கரியம் பண்ணுறவங்க அவனை பார்த்தோன்னே ஒரு பயம், இப்படி இருக்கானே, காட்ட வாட்ட சட்டமாக இருக்கான், கையில் ஒரு கொம்பு வச்சுருந்துருக்கான், ஏ அழுக்கு இங்கே பார்த்தாலும் அழுக்காக இருக்கான், ஷர்ட்டெல்லாம் நன்னா இல்லை, துணியெல்லாம் நன்னா இல்லை, ரிசால்ட் டோங்கி ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. யாருவான் இவன், பெரியவாளை தான் பண்ணுவானோ, இவருக்கு இங்கே வந்திருக்கான், அந்த பஸ்ஸு போச்சு போக வேண்டியதானே, ஏன் போகாமல் இங்கேயே இருக்கான், அந்த பஸ்ஸு திரும்பி போச்சு, அந்த பஸ்ஸில் ஏறியும் போக வேண்டியதானே, போகலை இறங்கினா பெரிய கொம்பு வச்சு நின்றுருக்கான். பெரியவா அப்படியே உட்காந்து இவாட்ட பேசிட்டுவா திரும்பி பார்த்தா மனத்து மனுஷாக கூப்பிட்டு அங்கே நிற்கிறான் வர சொல்லிக்கிட்ட அப்படின்னு. இவா இன்னும் பயம் ஜாஸ்தியாக போச்சு, அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. இவன் சும்மா இல்லாமல் கிட்ட வேற வேறு சொல்கிறாளே, அவர்கிட்ட கூப்பிடுங்கிறாளே, அவன் என்ன பண்ணுவான், கையில் உண்மையும் பைத்தியமாக இருந்தால் கும்பாவும் அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, எல்லாம் பெரியவா பக்கத்தில் நின்றுண்டா. இப்போ தொழில் கூப்பிட்ட மகாராஜ் கூப்பிட்ற உள்ளுவாங்க உள்ளுவாங்க அப்படின்னு உடனே வந்தார். அவன் வந்து பெரியவாளை பார்த்தான், நமஸ்காரம் பண்ணான், அது தெரியுது அவங்க நமஸ்காரம் பண்ணான். இல்லைனா நமஸ்காரம் பண்ணானே பார்த்துருந்துருக்கான், அந்த கொம்பை கீழே வச்சான். பெரியவா வந்து எழு எழுதுங்கிற மாதிரி சொல்கிறான், அந்த கொம்பை வச்சான், அந்த கொம்புக்கு இந்த பக்கம் ஒரு கேப்பு, அதுவும் பேம்பூ கேப்பு, அந்த பக்கம் ஒரு பேம்பூ கேப்பு, அந்த ரெண்டு பேம்பூ கேப்பையும் கயிறுனா ரெண்டு குரு குறிக்கினா அதே பெரிய பேப்பர், ரொம்ப நீள பேப்பர், 6 feet பேப்பர் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய பேப்பர் அதெல்லாம் ஒட்டிட்டு போக முடியும். அந்த பேப்பரை பெரியவாமனை வச்சு அப்படியே பிரித்து 4 பக்கம் வெயிட்டு வச்சான். அதில் என்ன எழுதியிருக்கான்னா, ஆதிசங்கர பரம்பரை அப்படியே எழுதி வச்சு, எதனா லிங்க் சம்பந்தமாக இருக்கு. அப்போ இவா சேர்த்து கல் மேலே உட்காந்துட்டு சூட்டு சூடு சுடுற கல், அதில் உட்காந்து பேசின்னு இருக்கான். அது எங்கிற பரம்பரை யார் எழுதி வச்சா நல்லது, லோகத்துக்கு நல்லது, அவன் குடும்பத்தோட பரம்பரையை எழுதி வைக்கணும், அப்படி ஆதிசங்கர பரம்பரை எழுதி வைக்க வேண்டாமா,
உலகத்துக்கு ஞான ஈஸ்வரனாச்சேவா ஞானியாச்சே, அவள் அவளோட சிஷ்யா யார், அவளோட குரு யார், அந்த எவ்வளோ வீடங்கள் இருக்குது, அவள் அதுக்கெல்லாம் எவ்வளோ சிஷ்யா இருக்கா, இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தா எல்லாருக்கும் நாளைக்கு ஆஃப்டர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் சம்படி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட், தெரிய வேண்டாமா பண்ண வேண்டாமா இதெல்லாம் பண்ணணும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் போய் குடிச்சிட்டேன் குடிக்கலாம் போய் சாப்பிட்டு வாங்க, ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டு வாங்கங்கிறான். இவாளுக்கு என்ன போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காளே, அதுவும் இவாளுக்கு கீழே நிற்க முடியல, இவளுக்கு கால் சுடுறது, நிற்க முடியாத கால், அங்கே கல் மேலே உட்காந்துருக்க சௌக்கியமாக என்னமோ சோஃபா கம்பெட்டு போட்டு பக்கத்தில் ஏசி போட்டால் ஒருத்தன் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் வெயில் காலத்தில், அந்த மாதிரி உட்காந்து போய் பார்த்துட்டு அந்த ஜிதேந்திரியன்கிறது இப்போ இதில் பார்க்கணும், சரீரத்தை சட்டம் பண்ணாதவாங்கிறது இதில் பார்க்கணும். அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா பெரியவா, இந்த மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் நடக்குதா பிரிச்சு பெரியவா சொல்கிறா உடனே, அவளுக்கே ஒரு இன்னசென்ஸில் இப்போ தானே பேசணும் நம்ம ஆதிசங்கரோட பணம் கொண்டுடுத்தே, அவர் கொடுத்து கொடுத்துட்டாரு அவர், அவர் பா அவர் நிறைய பழம் கொடு, அவருக்கு என்ன ஆகாரங்கள்லாம் போடும், அவர் யாரோ என்ன அக்கறையோ இதில் பாரம் பண்ணியிருக்கார், அதாவது அவர் பார்த்தா மூஞ்சி ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக கோபமாக இருக்கே தவிர்த்து அவர் நிச்சயமாக ஞானி தான், அவர் வயசு தெரியல, அவர் உடம்பு பூரா கருப்பாக இருக்குது, ஏதோ பார்த்தா ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கார், அழுப்பு குசிக்கிற பைத்தியம் மாதிரி இருக்கார், ஆனால் ஆதிசங்கர் பரம்பரையிலே எழுதி வச்சிருக்கார், ஒரு பைத்தியத்துக்கும் ஆதிசங்கர் பரம்பரைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும், ஸோ அவர் பைத்தியம் இல்லை, எல்லாம் நான் ரொம்ப மூளை இருக்கான்னு வச்சுக்க நம்மெல்லாம் பைத்தியமே தவிர்த்து, அந்த மாதிரி ஞானிகளாக இருக்கிறவா ஞான விஷயத்தில் நாட்டம் இருக்கிறவா பைத்தியமாக இருக்கவே முடியாது, அவா ஜீனியஸாக தான் உலகத்துக்கு நல்லது பண்ணுறவாள் தான், இட் பி வெரி கிரேட் பீப்புள், வெரி சிம்பிள் பட் அந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி இவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது, இவன் சொன்ன மாத்திரத்தில் ஆதிசங்கர பரம்பரை வந்து அங்கே நிற்குமா, அதுவும் இந்த டிஃபிகல்ட் டாபோகிராஃபியில் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறது, இவன் ஆதிசங்கராக இருக்கிறதுனால தான் அவன் மனசில் இது மாதிரி ஒன்று ஓடும்னு நினச்ச மாத்திரத்தில் அது வருது, தட் இஸ் த கிரேட்டஸ்ட். அவன் வந்து ஆதிசங்கர் சாதாரண பேசுகிற போது பார்த்தேன்னா நம்ம ஆச்சாரியா அப்படின்னு சொல்கிற போது நான் இப்படி சொல்கிறேன், நம்ம ஆச்சாரியா இப்படி சொல்கிறேன் அவன் சொல்ல மாட்டேன், நம்ம ஆச்சாரியா நம்ம ஆதிசங்கரர் நம்ம ஆதிசங்கர் ஆச்சாரியான்னு சொல்லும் இந்த ரெண்டு கையும் ஆட்டோமேட்டிக்காக சேரும், இதை வந்து நான் வந்து ஒரு 100 வாட்டி பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கேன், சாதாரணமாக பேசுகிற போது நம்ம ஆச்சாரியா அப்படின்னு கை ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃபரன்ஸை சேரும், அவ்வளவு குருபக்தி அவன், அந்த பேர் சொல்கிறதுக்கே பக்தி, அப்புறம் அவன் என்ன பண்ணா அதை பற்றி பேச்சுலாம் அப்புறம் வச்சுப்போம். அதே மாதிரி ஆதிசங்கரர் பண்ண விஷயங்களெல்லாம் அவன் எப்படி வெளியில் சொல்கிறான்னு பார்க்கணும், அதாவது ஹிருதயம்னு சொல்லுவோம், ஒரு விஷயம் வெளியில் வந்து ஒரு ஒரு மீனிங் அது கொடுக்கும், ஆனால் அந்த விஷயம் நடக்கிறதோட ஹிருதயம் இருக்கே அது சீக்ரெட்டாக இருக்கும், அது வெளியில் தெரியாது, பல விஷயங்கள் அப்படி தான், அதாவது சூப்பர் விஷியலி எ பர்டிகுலர் ஈவெண்ட் வில் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் அவுட், பட் வென் யூ கோ டீப் இன் இட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் சம்திங் சம்திங் மோர் டீப் இன் இட் சம்திங் வெரி பிக் திங் இஸ் இஸ் ஆக்சுவலி கேமஃப்ளேஸ்ட் பை காட் இட் இஸ் இன்சைட் யூ வில் ரியலைஸ் இட் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஹிருதயம் இருக்கே அந்த சீக்ரெட் டைமண்ட் இருக்கே அது ஞானிகள் எடுத்து சொன்னால் தான் முடியும், ஞானிகள் சொல்கிறதுங்கிறது மற்ற விஷயத்துக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஈஸ்வர விஷயத்துக்கு ஈஸ்வரனே திரும்பி சொன்னால் தான் புரியும், எல்லாருக்கும் தெரியும் ஆதிசங்கரர் தான் சண்மத ஸ்தாபனா இருக்கார், அவருக்கு அது பேர் சண்மதா சண்மத ஸ்தாபனாச்சாரியாய், அவருக்கு அது பட்டம், 6 மதத்தை அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் நமக்கு தெரியும், முன்னாடி அதுக்கு முன்னாடி வீட்டில் பூஜை பண்ணுறாங்க, பஞ்சாயுதன பூஜைங்கிறது ரொம்ப பிரசித்தி, பஞ்சாயுதன பூஜைனா விடாமல் பண்ணணும், இன்றைக்கி பஞ்சாயுதன பூஜை பண்ண எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் உண்டுமானு எதிர்பார்க்க கூடாது, பஞ்சாயுதன பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும், என்ன பண்ண போகிறோம், ஒரு தண்ணி ஒரு பால் ஒரு ஒரு சந்தனம் சுவாமிக்கு விடப்போகிறோம், அவ்வளோதான், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டை அவர் நைவேத்தியம் பண்ண போகிறோம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதை நல்ல வேலை சுவாமி நம்ம பக்கத்துலேயே உட்காந்து கூட சாப்பிட்றேன்னு சாப்பிடல, அவர் பார்க்குறார் கண்ணால் பார்க்குறார், நிவேதையாமின்னா நீ கொடுத்த உலகத்தில் நீ ஒன்னால் படைக்கப்பட்ட வஸ்துக்களைந்து நான் பண்ணிக்கிட்டு செஞ்ச வஸ்துக்களை உன் கண்ணால் பாடுறாப்பா, ஒன்னால் கிடச்சது தான் எனக்கு இது, இது நீ உன் கண்ணால் பார்த்துட்டேன்னா எனக்கு அது பிரசாதமாகி அனுகிரகம் பண்ணு, இவ்வளோ தான் பஞ்சாயத்தின பூஜையோட ஐடியா, ராத நாட் ஆசிங் காட் டு டேக் லிட்ரலி டேக் அண்ட் ஈட் இட், இஃப் யூ ஆர் கிரேட் டிவோட்டிஸ் காட் வில் ஃபிசிக்கலி ஈட் இட், மேபி கலியுகா யூ கான் சீ சச் பீப்புள் சோ ஈஸி,
அந்த மாதிரி பூஜை தான் பண்ண முடியும். அந்த பஞ்சாயத்தின பூஜை பண்ணோன்னா ரொம்ப சமம் இல்லாமல் இருந்துடலாம், வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் இருந்துடலாம். அந்த பஞ்சாயத்தின பூஜைக்கு அப்புறம் அது எங்கிற அந்த அந்த சம்பிரதாயத்தை ரொம்ப சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சண்மத ஸ்தாபனம்னு சொல்லி இன்னொரு சுவாமியை கூட சேர்த்து ஆறு சுவாமியை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இது எங்கேயிருந்து வேர் ஹி காட் திஸ் இன்ஸ்பிரேஷன், அவரே சுவாமிங்கிறதால சொன்னாரா, அது இசை எழுதிங் தெளிவாக சொல்கிறா. ஆதிசங்கரர் காசிக்கு போனப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். காசியில் அவள் வந்து காசி க்ஷேத்திரம் தரிசனம் பண்ணவுடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, காசி க்ஷேத்திரமே பஞ்சாயுதன பூஜை வடிவத்தில் தான் இருக்கு. யூ டேக் த காசி க்ஷேத்ரா, ப்ராப்பர் காசி க்ஷேத்ரா, நடுவில் காசி விஸ்வநாதர் இருக்கார், அம்பாள் இருக்கிற இடது பக்கத்தில் அன்னபூர்ணி இருக்கா, வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார், ரொம்ப பிரசித்தி பிள்ளையார் இருக்கு, காசி பிள்ளையார், அந்த பிள்ளையார் இருக்கார். பின்னாடி மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பெரிய கோவில் இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தா முருகனுக்கும் ஒரு கோவில் இருக்குது. அந்த முருகன் அப்போ மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு கோவில் இருக்குது, சூரியனுக்கும் ஒரு கோவில் இருக்குது. அப்போ முருகன் தான் சொல்லலையா, சூரியனுக்கு ஒரு கோவில் இருக்குது, பிள்ளையாருக்கு ஒரு கோவில் இருக்குது, அம்பாளுக்கு ஒரு கோவில் இருக்குது, பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு ஒரு கோவில் இருக்குது, நடுவில் பரமேஸ்வருக்கு கோவில் இருக்குது. இந்த பஞ்சாயத்தினை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் நம்ம தினமும் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு சிம்பல், பிள்ளையாக இருக்குன்னா அந்த அந்த நதியில் போனால் கிடச்சிரும், சொர்ணமுகி கல் அது கிடைக்கும், சூரியனுக்குன்னா ஸ்படிகம், மகாவிஷ்ணுவுக்குன்னா சால கிராமம், பரமேஸ்வருக்குனா லிங்கம், பானம் நர்மதி கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கு அம்பாளுக்குன்னா அதுக்குரிய கல், சோனபத்திர கல், விக்னேஸ்வரருக்கு, அது மாதிரி இப்போ தங்கரேகை ஓடுற கல் அம்பாளுக்கு சிவப்பு கல், இந்த மாதிரி வச்சுட்டு பூஜை பண்ணால் பூரியா. நீ எங்கேயோ போய் எதுவும் பண்ணலாம்னு நம்ப ஆத்திரியே பூஜை பண்ணும், தண்ணியை கொடுத்து தண்ணி அபிஷேகம் பண்ணப்புறம் பால் பால் இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணு, என்ன நேவேஜியமோ நேவேஜியம் பண்ணு, ஒரு கல்பூரம் காமி போகும். த காட் இஸ் இம்மென்ஸ்லி ஹாப்பி, அவர் ஹி வில் என்ஷூர் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு சஃபர் இன் எனிதிங், சஃபரிங்கிறதே நமக்கு வராது, வச்சு காப்பாற்றுவா சொல்லணும் இப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த சண்மதம் இந்த பஞ்சாயத்த பூஜை அவளுக்கு எங்கே இன்ஸ்பயர் ஆனார்னா காசியிலேருந்து. காசியிலேருந்து இன்ஸ்பயர் ஆனப்புறம் அவருக்கு அப்புறம் திருச்செந்தூர்லாம் வந்தப்பறம் ஹி ஹேட் இஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தர்ஷன் ஆஃப் லார்ட் முருகா. திருச்செந்தூரில் வைத்தோலி வந்தது, சூரியோனிய பூஜைகம் சொன்னார், உடனே வைத்தோலி சரியாச்சு, ரொம்ப பெருசாக இருக்குது பாடியிருக்காரு. அந்த வைத்தவலி வந்து எல்லாம் பாடியெல்லாம் பண்ணினா முருகன் மேலே அவருக்கு ஆசை வந்தது. முருகனையும் சேர்த்து அந்த சுவாமியும் சேர்த்து அஞ்சு சுவாமியோட ஆறாவது சுவாமியும் சேர்த்து ஷண்ணுன்னு ஆறு ஷண்மத ஸ்தாபனம்னு சொன்னார். பிள்ளையார பூஜை பண்ணுறதுக்கு கணபத்தியம், முருகனை பூஜை பண்ணுறதுக்கு கௌமாரம், சூரியனை பூஜை பண்ணுறதுக்கு சௌரம், அம்பாளை பூஜை பண்ணுறதுக்கு சாக்கியம், அப்புறம் மகாவிஷ்ணு பூஜை பண்ணுறது வைஷ்ணவம், பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறது செய்யும். இந்த சம்பிரதாயங்கள் பூரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதை யாத்திரையே பண்ணலாம்ப்பா, எங்கேயும் தேடி யாரையும் பார்த்து போயிட்டு போகணும், உனக்கு தெரிஞ்சதை பண்ணு, அதுக்கப்புறம் அதில் இன்னும் டீப்பாக போனால் இப்படி இப்படி பண்ணு அப்படி இப்படி பண்ணு நிறைய இருக்கு, வேத சாஸ்திரங்கள் இப்படிலாம் சொல்கிறது அப்படிலாம் பண்ணலாம், முடிஞ்சால் அதெல்லாம் பண்ணலாம் நல்லது. ஆனால் இதை சிம்பிளாக பண்ணாலே போதும், சுவாமி எவ்வளோ சிம்பிள்னா காஞ்சி போகணும் துளசியாக சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணால் போதும், காஞ்சி போன வில்லத்தான் அர்ச்சனை பண்ணால் போதும், நேற்று யூஸ் பண்ண துளசியை திருப்பி யூஸ் பண்ணலாம், நேற்று யூஸ் பண்ண வில்லத்தை திருப்பி யூஸ் பண்ணலாம், நிர்மாலி தோஷம் ரெண்டுத்துக்கும் கிடையாது, சிம்பிள். பூ ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்ட்ரா அது போய் எடுத்து கஷ்டமாக போடணும்னு அவசியமே இல்லை, இதை வச்சு பண்ணால் போதும், தெரிஞ்ச ரெண்டு நாமாவே சொல்லி நம்ம சுவாமியில் போட்டால் போதும், பரம சௌக்கியம் ஒன்று உண்டாகும். இதை பண்ணுற நம்மளால முடியும், இது எக்ஸ்ட்ரா ரெகுலராக பண்ண முடியுதா, எனக்கு ஆஃபீஸு 7 மணிக்கு நம்ம போகணும், என் குழந்தைய விட்டு போய் ஸ்கூலில் விடணும், ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கோம், அது கூட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வி ஹாவ் எ ரெடி லிஸ்ட் 100 reasons. இதை பண்ணிட்டு நம்ம கஷ்டமே வராதுங்கிறார். எங்கள் ரிலேட்டிவ்க்கு ஒரு சின்ன உடம்பு இருக்கு, ரொம்ப சிரமப்பட்டார், நர்வஸ் ப்ராப்ளம் எழுந்தால் உழுதுருவார் இந்த மாதிரியே, ரொம்ப கஷ்டப்பட்டார். உடனே அவன் பந்துக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணான், அவர் ஒய்ஃபு ஸ்டில்லாம் ஃபீல் பண்ணான், அவன் கேரளாவில் போய் ஒரு ஜோசியரை பார்த்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா, அவர் இவருக்கு இவரோட அந்த ஜாதகத்தை வச்சு ஏதோ இந்த பிரச்சனை பார்த்து சொன்னார், இவர் அடிக்கடி கீழே விழுந்துட்டே இருப்பார்,
அப்படின்னா அவன் கீழ் விழுந்தான்ட்டான். ஆனால் ஒன்றும் ஆயிருக்காது, நிறைய வாட்டி கீழ் விழுந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது அவருக்கு. விழுவார், கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படுமே தவிர்த்து திருப்பி விழுந்துருவாரு. அவன் அடிக்க எழுந்துக்கிறார் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் விழுந்துட்டே இருக்கார். அதுக்கு என்ன பண்ணுறது, பிராரந்தோஷம் அது விழுறார். அப்படி விழுந்தவர் எழுந்து உட்கார்ந்து ஒன்றும் ஆகாமல் இருக்கார். ஏன் தெரியுமா, அவர் பண்ண பஞ்சாயத்தில் பூஜை அவரை காப்பாற்றிட்டு இருக்கு. இது ஜோசியம் சொல்கிறோம், கேரளா ஜோசியம் சொல்கிறோம். அவர் பண்ண பஞ்சாயத்தின பூஜை அவர் கீழே விழுந்தாலும் அடிபடாமல், அதனால் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல், என்ன கர்மாவை அனுபவிக்கணும் அது மட்டும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அப்போது இந்த பஞ்சாயத்த பூஜைங்கிறது எவ்வளோ முக்கியம். இந்த பஞ்சாயத்தின பூஜை ஆதிசங்கரருக்கு காசியிலேருந்தான் அவருக்கு இது மனசு, அவருக்கு அந்த அந்த தாட் உள்ளேருந்து அவருக்கு புரிச்சது அப்படிங்கிறத பெரியவாளியே சொல்கிறான். நான் சொன்னேன், ஞானி ஒரு ஞானியோட மனசு, அந்த அவட இருக்கிற அந்த ரகசியம், ஹிருதயம், சீக்ரெட் எல்லாம் இன்னொரு ஞானி தான் சொல்ல முடியும். அதே சுரூபத்தால் தான் சொல்ல முடியுது. ஆதிசங்கரும் பெரியவாளும் வேறு வேறு இல்லை, அதனால இவாளால் சொல்ல முடியும். பெரியவாளுக்கு ஆதிசங்கரரை வந்து நல்ல பிரகாசப்படுத்தினது பெரியவாளா. ஆதிசங்கரை பற்றின கிரந்தங்கள், ஆதிசங்கரோட சாதனைகள் நிறைய இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இட் வாஸ் ஆல் ரெஸ்ட்ரிக்டட் டு அந்த 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 இலைன்னு சொல்லுவாங்க, படித்தவாளுக்குள்ள மாத்திரம்தான் அது தெரியும், வித்வான்களுக்கு தெரியும். சாதாரண மனுஷாட்ட போய் உனக்கு ஆதிசங்கர் யாரும் தெரியுமான்னு கேளுங்க, தெரியாது. சங்கராச்சாரியார்னா தெரியுன்னு, ஏன்னா இந்த ஊரில் இருக்கோ சிங்கேரிவாள் தர்ஷனம் பண்ணுறா சங்கராச்சாரியே தெரியும்னு சொல்லுவான். அந்த பக்கத்தில் இருக்கோ காஞ்சிபுரா தர்ஷனா சங்கராச்சாரியை தெரியணும். ஆனால் ஆதிசங்கர் தான் யாருன்னா தெரியாது, யார் வர நம்ம லெவலில் அப்படி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே டீப்பாக நம்ம நம்ம மதத்தை பற்றி, நம்ம மதத்தோட தர்மங்களை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெரிய அன்ஃபார்ச்சுனேட். ஆதிசங்கரை பற்றி நமக்கு தெரியல. அப்படி தெரியாமல் இருக்கிற ஆதிசங்கரில் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு ஒரு ஒரு வேகத்தை காமிச்சு அவரோட கிரந்தங்களெல்லாம் பிரசித்தி பண்ணி, கிரந்தங்கள் பூரா பிரசித்தி பண்ணிட்டேன். பெரியவாளெல்லாம் ஆதிசங்கரோட பல கிரந்தங்கள் வெளியில் பிரிண்ட் ஆகி வெளியில் வந்தது. அது மாத்திரம் இல்லை, ஆதிசங்கரர் மாதிரி அவள் நாலு திசையோடு உட்காந்துருக்கிறாம ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஒரு பிக்சர் ஆச்சு. அது எங்கள் கூட நான் அதிசயம் பண்ணுவோம். அந்த அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்கல்ப்சர் பண்ணி ஆறு க்ஷேத்திரங்களில் இந்த தேசத்தில் அவள் எஸ்டாப்ளிஷ் பண்ணான். ராமேஸ்வரத்தில், துவாரகாவில், பூரியில், ஸ்ரீசைலத்தில், அப்புறம் கோகர்ணத்தில், இன்னும் ஒரு ஆறு ஊரில் ஆதிசங்கர் குருக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரத்தில் மகாபாரத யுத்தம் நடந்த குருக்ஷேத்திரத்தில். ஏன்னா மகாபாரத யுத்தத்தில் நமக்கு என்ன முக்கியமாக கிடச்சதுன்னா, மகாபாரதம் தான் ரெண்டு நமக்கு ரொம்ப முக்கியமாக கிடச்சது. ஒன்று கீதை, ஒன்று சஹஸ்ரநாமம். இது ரெண்டும் மகாபாரதத்துலேயே நமக்கு கிடச்சிது. மகாபாரதம் இல்லாமல் இருந்தால் நமக்கு கீதை கிடையாது, சஹஸ்ரநாமம் கிடையாது, நமக்கும் நாலேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த அந்த அனுகிரகம் தான் நமக்கு சஹஸ்ரநாமம் கிடச்சிது, அந்த அனுகிரகம் நமக்கு கீதையும் கிடச்சிது. அதனால் குருக்ஷேத்திரத்துலேயும் ஆதிசங்கரை பற்றி இந்த மாதிரி அந்த அவள் நாலு சிஷ்யோடு இருக்கிற மாதிரி அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ண சொன்னால், அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அனுபவிச்சிருக்கு. எல்லாம் பத்ரிநாத்லேருந்து இந்த பக்கம் திருச்சித்தூர் மட்டும் எப்படி பூஜை பண்ணணும்னு அவள் தான் வச்சுருக்கா. இப்படி பல விஷயங்கள் ஆதிசங்கரை பற்றி பிரசித்தி பண்ணது பெரியவாரோட தபசு. அது மாத்திரம் இல்லை, தேரின்னு ஒரு ஊர், அந்த தேரி பிரதேசத்தோட பிரதேசத்தில் தான் பத்ரிநாத் கோவில் இருக்குது. ஆதிசங்கர் அங்கே போயிருந்த போது அந்த தேரி மகாராஜா பிரார்த்தனை பண்ணிட்டு பத்ரிநாத் கோவிலில் பூஜை எப்படி பண்ணணுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ராவல் நவாப் ராவல் அதாவது சீஃப் பூஜகர், அசிஸ்டன்ட் பூஜகர் ரெண்டு பேரும் கேரளாலேருந்து அடிஷன் போய் அவள் நம்பூதிரிகள், அவளை கொண்டு போய் அங்கே வச்சு அவளை பூஜை பண்ண வச்சு ஆதிசங்கர். அதெல்லாம் பல பல ஆயிரக்கணக்கான வருஷம் நடந்துருச்சு. பெரியவா அந்த பக்கம் போயிருந்த போது அந்த தேரி தேரி ராஜ்யத்து பக்கத்தில், ஆனால் அவன் அங்கே போகல, பத்ரிநாத் போனதில்ல, அந்த தேரி ராஜ்யத்தில் அவர் போயிட்டு இருந்தபோது கிங்கு வந்து இவளுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சான். அந்த நவாப் ராவலுங்கிற போஸ்டில் இருக்கிறவரோட பரம்பரை இல்லை, இப்போது முடியற மாதிரி இருக்குது, நீங்கள் எங்களுக்கு அவளை மறுபடியும் யாராலும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்குன்னு பாபா பெரியவாளுக்கு லெட்டர் வந்தது. பெரியவா உடனே
புது இடத்தை நம்பூதிரி கிருஷ்ண நம்பூதிரிங்கிறவரை அந்த வீட்டு பேர் புது இடம். புது இடத்து கிருஷ்ண நம்பூதிரியை கேரளாலேயும் செலக்ட் பண்ணி அவருக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறதெல்லாம் விவரம் சொல்ல சொல்லி அவர் எங்கேயும் அனுப்பிச்சா இப்போ போனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். எங்களுக்கு மறுபடியும் ஒரு நவாப் பிராவருங்கிற அந்த பூஜகர் கிடச்சிட்டார். அவர் தான் அவரோட பரம்பரை தான் இன்றைக்கும் பூஜை பண்ணிட்டுருக்கு பத்ரிநாத். ஆக ஆதிசங்கர் என்னெல்லாம் பண்ணாரோ அந்த வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணி நம்ம தேசத்தோட பாரம்பரியம் தேசத்தில் இருக்கிற அந்த அந்த கிராஸ் டச்சு அதை அப்படியே பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. ஆதிசங்கரை பிரசித்தி பண்ணுறது தான் தன் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கோம். அப்போ ஏற்பட்ட ஆதிசங்கரை அவ பேரில் ஒரு சத்சங்கம் ஏற்படுத்தி அதை வச்சுட்டு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மனுஷாக ஒன்றா செய்யறதுன்னா உங்களுக்கு ஆதிசங்கரோட அனுகிரகமும் நிறைய வந்துடுறது. ஆதிசங்கர் ரூபமாக இருக்கிற பெரியவாரோடமும் சேர்ந்தே வந்துடுது. ரெண்டு ஈஸ்வர சுரூபம் வேறு வேறு ஒரே சுரூபந்தான். இந்த ரெண்டு சுரூபத்தோட அனுகிரகம் கிடச்சி கொடுத்தோன்னா இதை விட வாழ்க்கையில் நல்ல தடையை எடுத்துட்டு நமக்கு வேறு என்ன வேணும். இங்கே வந்து தரிசனம் பண்ணி நல்ல காரியம் கலந்துனாலே போகும், எல்லா க்ஷேமும் தானாக வந்துடும். இப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணி பல விஷயங்களை நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டுருக்கிற மகாபெரிவாளோட 126வது ஜெயந்தி மகோத்சவம் இந்த வருஷம் விகாரி நாம சம்பவம் வரப்போகிற புது வருஷத்தில் விகாரி நாம சம்பவத்தில் சேலத்தில் 6/6/19 16/6/19 மட்டும் 11 days அதிருத்ரம் சதஜண்டி வைபவமாக அவள் ஜெயந்தியை கொண்டாடணும்னு எங்களுக்கு ஆசை. எப்படி பகவத்பாதாவோட பெருமையை பெரிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாலோ நம்மளால் முடிஞ்சது அவள் ஞானி அவள் பரமாத்மா வளர முடியும். நம்ம சாதாரண மனுஷன் பக்தர்கள் நம்மளால் இப்படி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆதிசங்கருக்கு ஒரு ஸ்தாபனம் வைக்கலையா அந்த மாதிரி அங்கே அதிருத்ரம் ஃபங்க்ஷனை நன்னா பண்ணி பெரியவா ஜெயந்தி நன்னா கொண்டாடணும்னு சேலத்தை எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. அந்த ஆசையில் இந்த மாதிரி சத்சங்கம் நல்ல மனுஷாள்கிட்ட வந்து பெரியவாளை பற்றி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எடுத்து சொல்லி இந்த வைபவத்தில் கலந்துக்கிற மாதிரி பண்ணி இன் வாட் எவர் யூ ஃபார்ம் என்ன வேணால் நீங்கள் சேர்க்கலாம். நல்ல காசு ஒரு 140 வைதிகா வருவா, தேசம் பூரா பெரிய பெரிய கணபாடிகள்லேருந்து சாஸ்திர தர்மங்கள் படித்தவங்க எல்லோரும் வருவா, அக்னிஹோத்திரிகளும் சில பேர் கலந்துப்பான், மகான்கள் கலந்துக்கிற ஒரு பெரிய வைபவம் அது. அந்த வைபவத்தில் உங்களால் முடிஞ்ச விதத்தை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யாருக்கான வந்து தரிசனம் பண்ண ஆசை இருந்தால் மோஸ்ட் வெல்கம். 6ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி மட்டும் சேலத்தில் காமகோட்டி மடம் இருக்காங்க, அந்த மடத்தில் தான் அந்த இடத்துல தான் நாங்கள் பண்ணுறோம். மரம ஏரியும் அந்த ஊர் பேர் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத பற்றி பேசுறதுக்கு தான் முக்கியமாக வந்தது. இது ஆதிசங்கர் மடம்ங்கிறதுனால ஆதிசங்கரும் பெரியவாளும் ஒன்றுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தோன்னா ஓ நம்ம இங்கே வச்சுருக்கிற மடமும் அங்கே நடக்கிற பெரியவா ஜெயந்தி ஒன்று தானும் உங்கள் மனசில் தோணும். இப்போ எங்கே பண்ணாலும் ஒரு நல்லது தான், நல்ல விஷயங்கள் தான். அந்த சந்தோஷத்தோடு இந்த பேச்சை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஈஸ்வர விஷயத்தை திருப்பி விவரமாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் வந்ததுன்னா அது சுவாமி அனுகிரகம் பண்ணாலும் கண்டிப்பாக பார்ப்போம். பெரியவா இருக்கும் அனுகிரகம் பண்ணும் என்னாடி பெரிவா போற்றி என்ன பெரியவா பெரியவாடி போ